ஆண்டவர் உள்ள கரத்திற்பை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூரிலே தேவ சபை சார்பாகவே வாழ்த்துகிறேன். இந்த 8வது மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுது அனுதின கிழமத்தை நிகழ்ச்சி வாயிலாக இப்போ சந்திப்பிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமங்களை ஆசீர்வதித்து நன்மைகளாக நிரப்புவாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசி கேட்போம். ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பயப்படாதீங்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? நிலை கொண்டிருப்பார் அப்படின்னா நம்ம கூடவே இருப்பார். அலேலுயா சொல்லுங்க. அலேலுயா. நான் தனிமையா இருக்கையா? நான் வெளிநாட்டில் இருக்கையா? நான் வெளியூர்ல இருக்கையா? நான் வெளி மாநிலங்களில் இருக்கிறேன். டோன்ட் வரி. ஆமேன். நம்ம கூட ஒரு ஆள் நிலையா நிற்பார். பிரைசலார் சோத்திர. சில தம்பிமாரெலாம் பார்த்தீங்கன்னா உட்காருக்கிற உட்கார் நின்றுட்டே இருப்பாங்க. அதே போல் இயேசுநாதர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆவியார் நம்ம கூடவே இருக்கிறார். தேவனுடைய அன்பு நம்ம கூடவே இருக்கிறது. தனிமே நினைக்காதீங்க. சோத்திரம். என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிலை கொண்டிருப்பார்னா ஒரு போதும். யோசுவாட்ட அதை சொன்னார், மோசே விலகிடலாம்ப்பா, ஆனால் மோசையோடு கூட நான் இருந்தேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாது. திடன் கொண்டு பலன் கொண்டு திடமனதாயிரு. பயப்படவே செய்யாதீங்க. எப்படி குடும்பத்தை நடத்தி கொண்டு வருவேன், எப்படி வேலை செய்துருவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சமையல் பண்ணுறது, எப்படி நான் குடும்பத்தை கொண்டு போக போகிறேன், நான் புதுசாக வேலைக்கு போக போகிறேன், நடந்துருமா. ஸ்தோத்திரம். எத்தனை போராட்டம் பிரச்சனை. புதுசாக நான் காலேஜுக்கு போக போகிறேன். பயப்படவே செய்யாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்து எல்லா காரியம். இந்த பேதுரை பார்த்தீங்கன்னா 1வது நம்பர் 15வது வேலைக்காரிக்கு முன்பாகவே இயேசுவை தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்னால், இயேசு நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போயிட்டு பரிசுத்த ஆவியானவரும் நினைச்சுவேன் அனுப்புவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவானவர் அவங்க கூட இருந்தார். அப்புறம் நமக்காக மறித்து உயிர்த்து பரவ போயிட்டு பரிசுத்தாவின் அனுப்புவேன். பரிசுத்தாவின் கூடவே இருக்க தெரிஞ்சது தான் உடனானா ஒரே அபிஷேகத்தில் நெருவே வாயா, நீ தான் இயேசுவை கொலை செய்தான். இதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினான். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அவரை உயிரோடு எழுப்பினார். ஸ்தோத்திர வீடுடா பிரசவம் பண்ணான். கிராம கிராமமாக பிரசவம், பட்டணம் பட்டணமாக பிரசவம் பண்ணான். 3000 4000 திரளான ஜனங்கள் ஆவியானவர் கூட இருந்தார். அதனால் உங்கள் கூட ஆவியான இருப்பார். உங்கள் வேலையில் இருப்பார், படிப்பில் இருப்பார், பிரயாணங்களில் இருப்பார், குடும்பத்தில் இருப்பார், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருப்பார். உங்கள் மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு, சபையோடு, வேலையோடு, குடும்பத்தோடு நிலை கொண்டிருப்போம். யார் விலகினாலும் பயப்படாதீங்க. ஆவியானவர் அங்கே வாசிக்கிறோம், எகிப்தில் புறப்படுகிறப்ப நான் உங்களோட உடன்படிக்கப்பட்ட வார்த்தையின்படி. ஆவியானவர் உங்களோடு கூட நடுவிலே வரார். ஆமே. பயப்படவே வேண்டாம். செங்கடல் இருக்குது, எரியோ இருக்குது, 7 ஜாதி இருக்கான், யோர்தான் இருக்குது. டோன்ட் வரி. அவர் பார்த்துக்கிடுவார். செங்கடலை 2 பிளத்தார். சோத்திர ஜய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். பாட்பட்டே போன. நீங்களும் இன்னைக்கு வேலைக்கு போறீங்களா, ஸ்கூல் பஸ் பாட்படிச்சுட்டே போங்க. ஜெய கிறிஸ்து முன்னாடி போறாரு, என் கூடவே இருக்கிறார். ஆமே. சோத்திரம். 2 பிளந்தர் வனாந்திரத்தில் சோத்திர நீரோடைகளை வரப்பண்ணினார். மண்ணாவை புளிந்திருந்தார். காடைகளை கொடுத்தார். சோத்திர யோர்தான் பின்னாடி போ. எரிய உடஞ்சிது. ஆமே. 7 ஜாதியத்தோடு காரணம் ஆவியானவர் அவனோடு நிலை கொடுத்தார். அப்போ நம்ம கூட யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியான. ஜாரியாக பேதர் ஜெயிலில் படுத்து தூணாம் பற்றியெல்லாம் காரணம் கர்த்தர் அவரிடத்தில் நிலை கொடுத்தது அப்படின்னாலே அவர் பார்த்துக்கிட்டு ஆவியானவர் ஒரு தூதன் அனுப்பி வச்சு போயா அப்படின்னு ஜெயிலில் விட்டு வெளியில் கொண்டு வந்து சேர்ந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திர ஆவியானவர் அவனோ பேதுருவோடு பவுலோடு கூட இருந்தார். சமையல் பாருங்க, சாதாரண ஒரு மனுஷன். சோத்திரம் அல்லேலியான்னு நினச்சிதான் ஒரு விசுவாசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். மந்திரிக்கே ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆவியான கூட இருந்தார். உங்கள் கூட குடும்பம் போயிருக்கலாம், நண்பர் விலகியிருக்கலாம், பார்ட்னர் விலகியிருக்கலாம், பண்பாளர் விலகியிருக்கலாம். நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவராகவே இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க. அலையிலோயா. மோசேட்டு அதுதான் சொன்னார்,
இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை அனுப்பினார் சொல்லியா போயா ஆவேன். உலகத்தில் முடிவு சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கேன். சோத்திரம் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, யார் புரிந்தாலும் கவலைப்படாதீங்க, எது போனாலும் கவலைப்படாது. யோவை போல கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு சோத்திரம். ஆமே, ஒரு ஆண்டவர் அவனோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கவில்லையா எப்படி நம்மளை கைவிடுவார். நான் போய் உங்களோடு இருக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவே இருந்த ஆவியானவர் சிறுவேல் சனங்களை காணான் கொண்டு சேர்த்தது போல நம்மையும் பரலோகம் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் ஒருபோது கைவிட மாட்டேன். ஜோமன பரலோக பிதாவே, இது எங்களோடு எங்கள் மத்தியில் நிலை கொண்டிருந்து அற்புதங்களை அதிசயங்களை விடுதலையே நன்மையே மேன்மையே சகலவற்றின் தர நீர் வல்லவராக இருக்கிற அப்படின்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நீரே கூடவே இருந்து ஹாலேலூயா பரிசுத்தாவில் செய்கிற எல்லா கிரியைகளுக்காக இயேசுவி நிமித்த ஜபங்கள் நல்ல பிதாவியா கால் பிரசிவு நாளை காலை அனுதின கிழமை நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக அமையும்.